வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன் இந்த வீடியோவில் பீட்ரூட் பொரியல் எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டேஸ்டியாக பீட்ரூட்டோட கலர் சேஞ்ச் ஆகாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் பண்ண போகிற இந்த மெத்தடில் நீங்கள் பீட்ரூட் பொரியல் செய்யும்போது பீட்ரூட் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கால் கிலோ அளவு பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் துருவுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு பைத்தம் பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் காய் கட் பண்ணிவிட்டு பருப்பு ஊற போட்டதுக்கு அப்புறமே நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவே கால் கிலோவுக்கு தாராளமாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கடுகு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பீட்ரூட்லாம் க்யூப்ஸாக சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ வெங்காயம் நல்லா வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்க பைத்தாம் பருப்பு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போதும் பொரியலுக்கெல்லாம் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி தான் கடலைப்பருப்பு பைத்தாம் பருப்பெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் சேர்க்கும்போது நல்லா வதங்கி கிடச்சிரும் அதே சமயம் கலர் சேகாது பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ பொரியலாம் கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பை இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பைத்தம்பருப்பு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் சில பேர் சீக்கிரம் குக் ஆகாது அப்படின்ட்டு இந்த மாதிரி கிரேப்பர் வச்சு துருவிட்டு சேர்ப்பீங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக டைம் எடுத்து நீங்கள் கட் பண்ணி பண்ணும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகாது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்துருக்க ஆயில்லையே வெங்காயம் பருப்பு கூட இந்த பீட்ரூட்டையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிலில் நீங்கள் வதக்கி விடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ரா ஸ்மெல் வரும் குக்கானதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் இருக்காது இது வதங்கும்போதே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் சில பேர் சாப்பிடாதது காரணம் அதில் உள்ள அந்த ரா ஸ்மெல் வர்றதுனால தான் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க கம்மியான ஆயில்லையே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கும்போது அந்த வாடை கொஞ்சம் கம்மியாகும் அதே சமயம் சில பேர் பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது பீட்ரூட்டோட கலர் சேஞ்ச் ஆகிடுறது மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா தண்ணியெலாம் விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ரொம்ப குக் பண்ணக்கூடாது அந்த ஆவி அதில் பட்டு திரும்ப கலர் சேஞ்ச் ஆகிரும் ஸோ ரெண்டு நிமிஷம் வதக்குனதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவு தண்ணியே போதும் அது விட்டு நம்ம வதக்கிக்கலாம் ஆல்ரெடி ஆயில்லே நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன் இந்த தண்ணியை விட்டுட்டு நீங்கள் மூடி போடாமல் வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் கலரும் சேஞ்ச் ஆகாது நல்லா குக்காயிரும் அரைக்கிற பொருள் பார்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு தோல் நீக்காமல் சேர்த்துக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் மிளகாங்கிறதுனால நாலு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் நல்லா ஒரு குறை குறனை அரைச்சி எடுத்துக்கலாம் சைட் பை சைடு நல்லா தண்ணி வற்றி பீட்ரூட் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா குக்கானதும் நம்ம தண்ணி விடாமல் குறை குறனை அரைச்சி எடுத்த தேங்காவை சேர்த்துக்கலாம் நார்மலாக தேங்காய் மட்டும் சேர்த்து நம்ம எடுக்கிறத விட கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தேங்காய் கூட பூண்டு பூண்டை நீங்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டுரும் ஸோ தோலோடு அரைச்சி எடுக்கும்போது அந்த தோல் தெரியாது அது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்க்கும்போது நல்லா காரமாக ஃப்ளேவர் பூண்டோடய ஃப்ளேவரும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் பீட்ரூட் பொரியல் அந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லை விட இதோட ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ பீட்ரூட் பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ராவா கோகனட் அந்த பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும் பூண்டு தேங்காய் வர மிளகாய் இதெல்லாம் நம்ம ஒரு கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி விடாமல் அதை இந்த மாதிரி பொரியல் கூட நம்ம வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான மெத்தடில் சூப்பராக பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக பீட்ரூட் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட்டோட கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக பண்ணியிருக்கோம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க பீட்ரூட் பொரியல் சாப்பிட்லனா இந்த மாதிரி மெத்தடில் காரம் கம்மி பண்ணிட்டு பண்ணி கொடுங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லக்ஷனிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்